வாய்க்கு வாய் இது ராமசாமி மண் என்று பீற்றிக் கொள்வதுதான் திமுக ஸ்டைல். ஆனால் கீழ் வெண்மணியில் ராமசாமி என்ன நிலைப்பாடு எடுத்தாரோ அதே போல ஜாதி விஷயத்தில் அமைதியாக இருப்பதுதான் திமுகவின் அடிப்படை குணம். சக மனிதன் என்ற ஒரு இரக்கம் கூட இல்லாமல் அவனை வார்த்தைகளால் அறுத்து கேவலப்படுத்துவதில் அப்படி என்னதான் சந்தோஷமோ இவர்களுக்கு. உங்களுக்கு பொது தொகுதி வேண்டுமா என்று முன்னாள் முதல்வர் கேட்டது வேங்கை வயலுக்கு இந்நாள் முதலமைச்சர் மௌனம். அமைச்சர் ஒருவர் மேடையில் ஒரு பெண்ணை நீ எஸ்சி தானே என்று கேட்பது என்று எப்போதும் தன்னுடைய ஜாதி வெறியை திமுக வெளிக்காட்டி வந்துள்ளது. இதெல்லாம் வெறும் தலைமையிடம் உள்ள பிரச்சனை மட்டுமல்ல, இது திமுகவின் கடைநிலை பிரமுகர் வரை ரத்தத்தில் ஊறிய விஷயம்தான் இந்த ஜாதி வெறி என்பது இப்போது புரிகிறது. திருப்பத்தூர் அருகே பழைய அத்திக்குப்பத்தை சேர்ந்த பெண்களை திமுக பிரமுகர் ஒருவர் ஜாதி பெயரை சொல்லி திட்டியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் பொறுமையிழந்த பெண்கள் அங்கேயே சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒருவர் இருவர் இல்லை, கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். ஜாதி வெறி என்பது திமுகவின் ரத்தத்தில் ஊறிய விஷயம்தான். ஆனால் இது மக்களை வெகுண்டு எழச் செய்யும் அளவுக்கு கீழ்த்தரமாக இப்போது சென்றுள்ளது. ஓட்டு போட்ட மக்கள் தங்களுக்கு எஜமானர்கள் என்ற நினைப்பு வேண்டாமா? ஆட்சிக்கு வந்துவிட்டால் மக்கள் இவர்களுக்கு அடிமை என்று நினைத்துக் கொள்வதா? ஒரு காவேரி பிரச்சனையை பற்றி பேச தைரியம் இல்லை, ஆனால் பெண்களை ஜாதி பெயர் சொல்லி திட்டமட்டும் தைரியம் எங்க இருந்து வருது? மக்கள் இதுவரை பொறுத்து கொண்டுதான் இருந்தாங்க, இனியும் பொறுக்கப் போவதில்லை. இந்த ஆட்சியின் கடைசி நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன.